நேர்களை விவாதம் தொடர்கிறது. இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம் பெண் அதிகாரி விஷ்ணு பிரியா தற்கொலை குறித்து. அதிகாரிகளின் நெருக்கடியின் காரணமாக தான் தற்கொலை செய்து கொண்டார் என்பதான செய்தி ஒருபுறம் இருந்திருக்கிறது. ஆனால் அல்ல இல்ல அவர் இவருடைய தற்கொலைக்கு பேறு காரணங்கள் இருப்பதானவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ இதனுடைய முழுமையான விவரங்களை ஆராய்வதற்காக தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணை நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதற்கான களப்பணி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் சிபிசிஐடியுடைய விசாரணை திருப்தி அளிக்காது. சிபிஐ விசாரணை தான் அவசியம் என்பதான வலியுறுத்தலையும் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதான கோணங்கள் குறித்து இன்று விவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட ஒரு நேர்மையான அதிகாரிகள் இன்றைக்கும் பலர் இருக்கத்தான் செய்கிறார், மறுக்கவே முடியாது சார். காவல்துறை இன்றைக்கு ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகளாவிய போலீஸ்லாம் நம்மிடத்தில் வந்து பயிற்சி பெற்று பெறுகிற அளவுக்கு நம்முடைய தரம் வாய்ந்த காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் சில நேரங்களில் கல்லீரல் பாதிக்கப்பட்ட காவலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதான காவல்துறை பற்றிய விமர்சனம் எழுந்தபோது எழுந்த சர்ச்சையைப் போல பல நேரங்களில் அவருடைய கல்லீரல்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை என்பதை மறக்கப்பட முடியாது என்பதை ஒட்டுக்கொள்வீர்களா என்பது ஒற்றை கேள்வி. கல்லீரல் பாதிக்கிறார்கள் அரசியல்வாதியா இருக்கிறார்களா? இந்த நாட்டை வழி நடத்துற அரசியல்வாதிகள் கல்லீரல் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்களே ஆண்டவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் கல்லீரல் பாதிக்கப்படா பரிசுத்த ஆத்மாக்களா? தெரியாமல் கேட்கிறேன். மேலதிகாரிகள் இப்படி பல அதிகாரிகள் இருக்கிறது. ஒரு சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்கள் நேர்மையாக களப்பணியாற்றினால் அதை பற்றி விமர்சனம் செய்கிறவர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடன் வந்து நீதிமன்றமே உத்தரவு கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு களப்பணியில் உதவி செய்வதற்கு முன்வராத அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இப்படி பல செய்திகள் இருக்கிறது. இந்த விஷ்ணுபிரியா விவகாரம் தொடர்பாக பல நெருக்கடிகளை சந்திக்கிற அதிகாரிகள் உண்மையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நல்ல விஷயத்தை ஹேண்ட்லிங் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் திரு இன்வெஸ்டிகேஷன் செய்து அது வழக்கை துரிதமாக முடித்து குற்றவாளிகள் யாரோ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பின் அழுத்தங்களை கொடுக்கிற நிலைகள் இருக்கிறதா இல்லையா இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சொல்லுங்க உங்க பார்வை. அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிபிசிஐடி விசாரிச்சு இந்த கேஸில் வந்து விஷ்ணுபிரியா வந்து அஃபீஷியல் ப்ரெஷரில் சூசைட் ஆலன்ற ஒரு பட்சத்தில் அந்த நிலைப்பாடு இருக்கிற பட்சத்தில் தாராளமாக சிபிஐக்கு போகலாம், தப்பே கிடையாது. என்ன அட்வான்டேஜ் என்னென்னா சிபிஐ இதே டிக்ளரேஷன் கொடுக்கும்பொழுது கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நாளைக்கு சிபிசிஐடி கொடுத்தாலும் அதை பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை இல்லை சிபிசிஐடி வந்து ஒரு தட்சணம் ஒரு பட்சம் பார்த்தாங்க சிபிஐக்கு. இந்த இப்போ நான் சொல்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐக்கு கொடுத்தலாம், தப்பே கிடையாது. ஏன்னா கிளியராக தெரியும் இதில் விஷ்ணுபிரியாவுடைய பிரச்சனை வந்து பர்சனல் பிரச்சனை, அஃபீஷியலாக யார் ப்ரெஷரில் சூசைட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தாராளமாக சிபிஐ கொடுத்துடலாமே. அப்படி கொடுத்தா அதில் எல்லா ஃபேக்ட்ஸும் வெளில வரும். சரி சரி, சிபிஐக்கு கொடுக்கலாம் என்பதான நிலைப்பாடு ஒரு புறம் இருந்தாலும் கூட சிபிசிஐடியுடைய விசாரணை திருப்தி அளிக்காது என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ பேசுகிறவங்க எல்லாருக்குமே இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு தெரியாது. இன்வெஸ்டிகேஷனுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இப்போ என்கிட்ட ஒரு கேஸை உடைச்சா நான் உடனே ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு கதை எழுதுற மாதிரி உட்காந்து நானே என்னுடைய சொந்த கருத்தை எழுதிட்டு வர்றதில்ல. இன்வெஸ்ட் ஃபீல்டில் போய் விசாரிக்கிறேன், யாரு பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்றான், அந்த பாதிக்கப்பட்ட சம்பவத்தை பார்த்தவங்க யாரு, இவங்க சொல்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கற தபால் ஆபீஸ் வேலை தான் பாக்கலாம், இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீஸ் வேற ஒண்ணும் கிடையாது. அதையும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தான் பார்க்கிறீங்க. ஏன் அதில் ஒரு தயவு அச்சனை காட்டிவிடுங்க. எப்படி காட்ட முடியும்? நான் தான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்க, ஏங்க நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதை கொண்டு போய் அங்க கொடுக்கற, நான் என்ன தயவு அச்சனை உங்களை மாத்தி மிரட்டி சொல்ல வரேன்னு சொல்ல முடியுமா? நீங்க பாதிக்கப்பட்டவர். அதாவது இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு தெரியாம பாடியை கொடுத்தா கூட நான் பாடியை வாங்க மாட்டேன், அக்யூஸ்ட் உடனே அரெஸ்ட் பண்ணனும் ரோட்ல உட்காருறீங்க. உங்களுக்கு என்ன, அதாவது போலீஸுக்கு என்ன கடமை இருக்கு? போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? பாடியை இன்கோஸ்ட் பண்ணி அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாதான் கொடுக்கணும்னு தெரியாம போஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் எடுக்க விட மாட்டேன் பாடியை தகராறு பண்றாங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய அறியாமை மட்டும் இல்ல, அரசியல் பண்றவங்களுடைய அறியாமை இல்ல. இப்போ சிபிசிஐடி எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண நாளைக்கு கோர்ட்ல கொண்ட நிக்க வச்சா கூண்டுல நின்னு பதில் சொல்ல வேண்டியவா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்.
டிஃபென்ஸ் லாயர் வந்து கண்ணா பண்ணான்னு கேள்வி கேப்ப, நீ எத்தனை மணிக்கு இருங்க நான் சொல்லி முடிக்கிறத நீ உடனே. இதுதான் அந்த டிவில பண்ற மகப்பெரிய தப்பு. ராஜில குறுக்கிட்டு குறுக்கிட்டு, அதாவது டிஃபென்ஸ் லாயர் கேப்பான் எத்தனை மணிக்கு போறேன் ஸ்டேஷன் விட்டு, எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனேன், என்ன பண்ணுன வரி வரியாக அவ்வளவு பேருக்கு பதில் சொல்லி அவன் அரசியல்வாதிகள் வந்து அங்க பதில் சொல்றது இல்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரும் அதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுவாங்க. சிபிசிஐடி விசாரிங்க, எஸ்பிசிஐடி விசாரிங்க, சிபிஐ விசாரிச்சா, யாரு விசாரிச்சாலும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருங்கிறது அவன் விசாரிக்கிற ஒவ்வொரு இதையும் கண்ணில் எண்ணெய் ஊதிட்டு அவன் விசாரிச்சு ஆகணும். நாளைக்கு பதில் சொல்றது அவன் தான். நீங்க வந்து எவ்வளவு பேர் ஜனாதிபதியே தலையிட்டு போன் பண்ணா கூட ஏதாவது செய்யுங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஒண்ணு நீ இதை மாத்தி பண்ண முடியாது. ஒரு 75 கேஸ்ல நீங்க சொல்லலாம், சும்மா தெரியாம எங்கால தப்புன்ட்டா சார், கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க, அது நாங்களே விடுவோம் விடுவோம். நீ ஒரு கொலை பண்ணிட்டான், கொஞ்சம் அவனை விட்டுடு அப்படின்னு எந்த அரசியல்வாதியும் சொன்ன மாட்டான், சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம். எந்த அதிகாரிக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கடி கிடையவே கிடையாது. அது வந்து தவறு. சரி சரி, உங்கள் பார்வையாளர்கள் அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்னுடைய பேர் கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர்ல இருந்து சொல்லுங்க சார். உங்க கருத்து ரத்தின சுருக்கமா சொல்லுங்க சார். அதாவது நானும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி தான். எந்த துறை சார்? நான் கதர் கிராம தொழில் துறையில. ஓகே சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நன்றி நன்றி. அதாவது ஒரு 2 வருடம் ஆன ஒரு அதிகாரிக்கு வந்து மனப்பக்குவம் இருக்கும் என்பதை யாருமே யூகிக்க முடியாது. சரி. ரெண்டாவது, ஒரு தற்கொலை செய்து கொள்ளுகிற மனோநிலையில ஒரு டிஎஸ்பியே இருந்தாங்கன்னா இது என்ன, அதுக்கு போய் நியாயத்தை எப்படி கற்பிக்கிறாங்க? அந்த அம்மா தன்னுடைய பதவி என்பது டிஎஸ்பிங்கிறது வந்து ஒரு சாதாரண பதவி கிடையாது, டிப்டி கலெக்டர். அந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு தானே ஒரு முன்னுதாரணமா இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு போறாங்கன்னா இது என்ன நியாயம் அது? இது இத போய் வந்து பெருசா இதுக்கு காரணமா அதுக்கு காரணமான்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அதுவும் போலீஸ் துறையில எல்லா வசதிகளும் இல்ல, ஒரு போலீஸ் துறையில அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணிருக்கவே கூடாது. வேணா அந்த பதவி பிடிக்கலன்னு சொன்னா அந்த அம்மா வந்து ரிசைன் பண்ணிட்டு போலாம். இன்றைக்கு எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய முடியாது. சில பேர் வேலை செய்ய மாட்டா, சில பேர் வந்து வேலைகளை நம்ம மிரட்டித்தான் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்க ஒரு 1.5 கால அனுபவம் உள்ள ஒரு பெண் வந்து பெரிய பணிப்பினை முடிவு எடுத்திருக்கலாம். காவல்துறை மீது இப்ப எந்த விதமான குற்றச்சாட்டு, சக சகோதரி முழுக்க முழுக்க காவல்துறை தான் இதற்கு காரணம், மேல் அதிகாரி தான் காரணம் என்று சொல்கிறார்களே, அதை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்கள்? அது மட்டும் சொல்லுங்க. அதாவது வந்து அந்த அந்த மகேஸ்வரி அவர்கள் சொன்னது வந்து கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒரு காவல்துறையில உடுப்பை அணிந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலம் கொடுப்பது என்பது தவறானது. அவர் வேலை செய்கிற எஸ்பி மயில்வாகனன் நேர்மையானவர், என் குருன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இலாக்காவில் சேர்ந்து 6 மாதம்தான் ஆச்சு, ட்ரெயினிங்லாம் சேர்த்தா 1.5 வருஷம், 6 மாதம் ஆச்சு. பிப்ரவரி மாதம் தான் ஜாயின் பண்ணி, கீழே கேரளா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த அம்மா இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் இவங்களை அது பண்ணக்கூடிய இது பண்ண கொடுத்துருவாங்க யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. அந்த அம்மா சூசைட் நோட்டில் கூட அந்த என்னை யாரும் யாரும் என்ன தொல்லை பண்ணலை, எந்த அது மாதிரி எழுதலை, எதுவும் பண்ண வேணாம்னு தான் அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களா இல்லை இவங்களா இவங்களா சொன்னாங்கன்னா இவங்களுக்கு யாரோ பின்னால ஏதோ தூண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இந்த தூண்டுதல் யாராக இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு விசாரணையுடைய பார்வையாக இருக்கிறது. அதை பற்றி அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு காவல்துறையில எந்த அரசும் குடிக்க கூடாது. அது காவல்துறையில ஒரு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட், யாரும் தற்கொலை செய்து கொள்ள கூடாது. மனித உயிர்கள் விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிஷம். அது மாற்ற இன்னொரு பாட் சொல்றேன். அம்மா கண்ணீர் விட்டு கொள்ள பாத்தீங்கன்னா அவருடைய தகப்பனார் தாய் கூட வந்து விழாத அளவுக்கு கண்ணீர் கண்ணீர் விட்டு நிக்கிறாங்கன்னா இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வகையில நான் விசாரித்த வகையில அந்த அந்த லேடிட்டையும் நான் பேசினேன். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால தன்னுடைய தோழி இந்த மாதிரி இறந்துச்சு. ஏன்னா போன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்கு, அது இந்த வழக்கு பத்தி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, அது டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கொலி கொலி சொல்றதுதான் எனக்கு இந்த இதுல வேலையில கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தை சொன்னதுனால அதனால இறந்துருக்கும்னு அது நினைக்குது. அதுக்கு ஏற்படுற நெருக்கடிகளையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த நெருக்கடி காரணமா இறந்துட்டாங்கன்னு அது நினைக்குது.
அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அது அழுகிறது வந்து நேச்சர். அதாவது வீக் மைண்டட் பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அழுகிறதுங்கிறது நேச்சர். அந்த மாதிரி பண்ணியிருக்குது. மற்றபடி வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதெல்லாம் வந்து அலௌடு கிடையாது. கோட் ஆஃப் கண்டக்ட் படி இப்போ ஒருத்தர் பேசினா அதுக்கு நான் பதில் சொல்லணும். முதல்ல இவருக்கு முன்னாடி ஒரு நேயர் பேசுறேன், உங்களுக்கு அது நேரத்தில் நான் இல்லை சார். இன்னைக்கு நீங்க சொல்றது மேலதிகாரி தான் ஊடகங்களை சந்திக்க வேண்டும், பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இருக்கு. ஆனால் உயிரே போன பிறகு இது வந்து கோடெல்லாம் பார்த்துக்கிறது வந்து நாகரிகமற்ற விஷயமாக இருக்கும். என்னுடைய தோழியை நான் இழந்திருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது, என் குடும்பத்தில் ஒருவர் எனக்கு அந்த ஆழமான ஒரு இழப்பை நான் காவல்துறையில் இப்ப இந்த 212 பேர் தமிழ்நாடு தற்கொலை பண்ணிட்டாங்க காவல்துறையில. ஒவ்வொரு காவல்துறையில தற்கொலை பண்ணிருக்க முன்னாடி இந்த மாதிரி கொடி பிடிச்சா தெரியுறாங்க சார். இல்ல சார், இன்றைக்கு காவல்துறைக்கு தமிழக அரசின் பல்வேறு விதமான நவீன விஷயங்களை எல்லாம் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு எல்லா கூடுதல் நிதி எல்லாம் வழங்கி அவர்களுக்கு எல்லா லக்ஸரிஸ் கொடுத்திருக்காங்க சார். அன்றைக்கு ட்ரௌசரை போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த காவலர்கள் களப்பணியில ஒரு போலீஸ் அதிகாரி உங்க பேரை சொன்னா அந்த ஊர்ல பயப்படுற அதிகாரிகளா இருந்தா சார். இன்றைக்கு ஒரு காவலர் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க சார், எனக்கு ஒட்ட கேள்வி சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் பேரை சொன்னா ஐயோ பயப்படுவாங்க, ஐயோ அவர் காவல்துறைக்குள்ள மரியாதை இருக்கத்தான் செய்கிறது. நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் காவல்துறை மரியாதை எழுந்து மானம் எழுந்து மதியம் எழுந்து இன்னைக்கும் மற்ற துறையில விட்டு ஏன் காவல்துறை மட்டும் போட்டு குத்துறாங்க எல்லாம் குத்துறது? காரணம் என்ன? அந்த அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கிறாங்க, நியாயத்தை செய்யறாங்க, தைரியமா இருக்காங்க. ஒரு ஏரியா ஒரு அதாவது ஒரு 1,00,000 மக்கள் தொகை கொண்ட நீங்க சொல்றது 100% ரைட். என்னன்னா இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல காவல்துறைகள்லாம் நிறைய பேர் பாக்குறேன், அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் முன்னாடி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆனா அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் பாத்துருக்கோம், இப்ப இருக்கவங்க எப்படி கமெண்ட் அடிக்கலாம் பாத்துருக்கேன். அதனால விஷ்ணுபிரியான்றவங்களும் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க தான். அதனால மென்டலி இப்ப நிறைய பேர் வந்து ஹையர் பிரஷர் கூட வேண்டாம், ஜாப் பிரஷர் அவங்களால இந்த வேலை பண்ணாங்க. சில நேரங்களில் ஒரு மனிதனை ஒரு 1.5 வருஷம் கூட கொள்ள செய்யும் சார், அதெல்லாம் நீங்க மறக்க முடியாது. காவல்துறை தான் மேல் அதிகாரி தான் துணை தான் தன்னுடைய இலக்கா தான் அவரை பாதிப்பு விளைகிறது. நான் சொல்ல வேண்டிய ஒரு நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை உங்கள் மனதை புண்படுத்தும்படி சொன்னால் அது பெரிய ஒரு வார்த்தைக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்ற ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க முன்ன ஒரு பார்வையில இருக்கிற அவரை பார்த்துட்டு வருவோம். ஐயா வணக்கம், உரிமை குரல் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொந்தக்காரங்களே அதுல தூக்கு போட முடியாது, நாங்க எட்டி பார்த்தோம் போட முடியல, அதனால எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும் போது அவர் தற்கொலை போலீஸ் அதிகாரி தற்கொலை பண்ண அந்த பெண்ணு போலீஸுக்கு முடிவெடுக்கணும். நன்றி. இந்த விசாரணை தொடர்பாக விசாரணை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இந்த நாளால் இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு நவீனமான காவல்துறை வந்திருக்கு, காவல்துறைக்கான அத்தனை வசதி அடிப்படை வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை ஒரு இமி அளவு கூட யாரும் எளிதாக விமர்சித்து விட முடியாத அளவுக்கு திறம்படைத்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை மறுக்கவே இல்லை, நாங்களும் மறுக்கவே இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த காவல்துறையின் மீது இருந்த நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மீது இருக்கிறதா என்ற ஒற்றை வார்த்தையை நீங்க எப்படி சொல்லுங்க? அதுதான் நான் சொல்றேன். நாங்கள்லாம் காவல்துறையில இருந்த போது நான் சப் இன்ஸ்பெக்டரா என்ட்ராகும் போது கடத்தல் உள்ள கூட்டமாக இருந்தா நாங்க பட்டு அடிச்சு விரட்டுவோம்.
ஏன்னா கூட்டம் இருக்கிறதுனாலதான் பிரச்சனை வருது. நின்றுட்டு இப்ப இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாரோ ஒரு பொண்ணு போவோம், இந்த என்னப்பா என் பொண்ணை பார்த்து பேசிட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்து வந்து அடிச்சிருவான், ஒரு பெரிய கலவரமா வரும். நாங்க அதுக்காக வேண்டிய என்ன பண்ணுவோம், கூட்டத்தை எல்லாம் கலைச்சு விரட்டுவோம். அதை ரொம்ப வரவேற்பாங்க. பப்ளிக் வந்து சொல்லுவாங்க, சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த கடத்தல் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு டானிக் மாதிரி வேலை செய்வோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்ன எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க, உங்க வேலையை பாருங்க சார், எதுக்கு அடிக்கிறீங்க மேல, நீங்க அடிக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பப்ளிக் என்ன பண்றாங்க, காவல்துறையை அப்படியே சப்ரஸ் பண்ணி கொண்டாண்டாங்க. மனித உரிமை அது இது சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, லாட் ஆஃப் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு போலீஸ் இன்ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க கொண்டாந்து உங்க காவல்துறையின் கைகள் இன்றைக்கு கட்டப்பட்டு இருப்பதற்கு காரணம் நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதிகள் கிடையாது, சோசியல் ஆக்டிவிஸ்ட் பப்ளிக் உங்கள் கைகளை கட்ட முறையில் என்று சொல்கிறீங்க. ஆமா சரி சார், இப்ப இவர் சொல்றது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து போய் அடிக்கிறாங்களா மக்கள், சி மக்கள் இருந்தா கூட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இவங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற காவல்துறைகள் எவ்வளவு கேர்ள்ஸ் பார்த்திருக்கேன், ஒன்னும் அப்படியே ஆக்ரோஷமா அப்படியே டிசிப்ளின் கொண்டரணும் அப்படிலாம் நமக்கே வந்து, அதனால நமக்கே வந்து பயந்துட்டான் அப்படியே காவல்துறை இது செய்யறான்னு இல்லை. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற காவல்துறையிலும் அந்த அளவுக்கு கேஷுவலா தான் இருக்காங்க, அந்த கமிட்மெண்ட் இல்லாம தான் இருக்காங்க. அதத்தான் ஏன் அந்த கேஷுவல் வந்துச்சு இல்ல சார், இல்ல இல்ல இது சார் பப்ளிக் சார், இதுக்கு அடிப்படை பிரச்சனை எங்க இருக்குதுன்னு சொன்னா, அரசு என்கிற ஒரு எந்திரத்தினுடைய பின்னணியில் இருக்குது சார். உங்களுக்கு ஒரு களப்பணி கொடுத்திருக்கும், இன்றைக்கு காவல்துறை தான் ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிற அங்கம் வந்து காவல்துறை. அந்த இயந்திரத்தை நான் இயக்கி விட்ட பிறகு அந்த இயந்திரம் தான் முழுமையாக இயங்க வேண்டுமே தவிர அதில் எந்த கருப்பாடுகளும் உள்ளே போகுது, அவர்களை ஆட்டி படைக்க நினைக்க கூடாது, அப்படி ஆட்டி படைகளுக்கு நீங்கள் அடிப்படைய கூடாது என்பதான உத்தரவை மிகப்பெரிய அளவில் பந்துபித்து ஒரு அரசு கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களிடம் இருந்திருந்தால் அன்றைக்கு நீங்க ஆளுகை பண்ண அந்த அந்த திறனோடு இன்றைக்கு செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு 75 கேஸ் கூட ரெண்டு பேர் இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. இந்த நிலவரத்துல காவல்துறை நிர்வாகத்துல யாரும் குறுக்கிடல, குறுக்கிட முடியாது, குறுக்கிட்டா காவல்துறை அனுமதிக்கல, இதான் ரியாலிட்டி. அதிகாரி ஒரு வழக்கு பதிவு நல்லது, நான் தான் பொறுப்பு, புரியுதா? முடியாது. ரெண்டாவது காவல் நிலையங்கள் இன்டர்ஃபியரன்ஸ் நூத்துக்கு நூறு வரை இல்லங்கிறது எழுதி வேணாலும் தரேன். இல்ல நீங்க சொல்லுகிறது உங்களுக்கு உங்களை போன்ற நீங்க தலைமை பணியாற்றிய உங்களை போன்ற அதிகாரிகள் போனால் உங்கள் மனதளவில் திருப்தி அளிக்காமே தவிர, ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை, மறக்க முடியாது. சார் இந்த வார்த்தையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இவங்கள மாதிரி இருந்தவங்க இருந்திருக்கலாம், நான் இல்லன்னு சொல்ல, இவங்க பேச்சுல இருந்தவங்களும் இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த கண்டிப்பா பிரஷர் இருக்கதான் இருக்கு. இது வந்து இந்திய தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலயும் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு, எல்லா மகாராஷ்டிரம்லயும் இருக்கு, எல்லா மாநிலத்துல இருக்கு. அந்த மேலதிர கீழ பிரஷர் கொடுக்குதுன்றது இந்த ஜாபை ஹேண்டில் பண்ண முடியல, ராங் செலக்ஷன் ஃபார் தம், இந்த மாதிரி ஜாபுக்கே போக கூடாது அவங்க, ஏன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. முன்னாடி இவரெல்லாம் இப்ப இவரெல்லாம் அந்த அளவு பிரஷர் ஹேண்டில் பண்ணிருக்காரு, இப்ப இருக்கவங்க பண்ண முடியல. ஆர்டினரி ஸ்மாலா ஒரு வாட்டி திட்டினாலே அப்படின்னாலே பயந்துடுறாங்க. தயாரிப்பு பணிகள் முன் தயாரிப்பு விஷயங்களில் இவர்கள் எல்லாம் எடுத்த ட்ரைனிங் பீரியட் எல்லாம் ஒரு அவர்களுடைய வாழ்வினுடைய எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய செலக்ஷன் போர்ட்ல எத்தனை லட்சம் கொடுத்தா செலக்ட் பண்றான் மாதிரி இருக்கு. மறக்க முடியாது, யாரும் நுழைஞ்சு எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அதெல்லாம் வாய் புடிச்சதோ நான் மாங்காய் புடிச்சது சொல்றது, ரெக்ரூட்மெண்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போயிட்டாரு, அதன் பேர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் ஒட்டுமொத்தமாக காவல்துறை மீது விமர்சனம் செய்ய விரும்பவில்லை, ஏனென்று சொன்னால் மிக மிகப்பெரிய தமிழகம் உலகளாவிய போலீஸ் காவல்துறைகளுக்கு முன்மாதிரி காவல் நிலையமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீஸ் என்று சொல்லி இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திறமைகளை நிற்க தடுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு பாஸ் பண்ணனும்,
நியாயமான விஷயங்களில் தற்கொலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சணையின்றி சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுப்பதற்கான தயார் நிலையில் தான் ஒரு சிபிசிஐடி போலீசாரிடம் இந்த வழக்கு விசாரிப்பதற்கான ஆயத்த பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. இதை எதிர்த்து ஒரு புறம் ஒரு சிபிஐ வழக்கு இருந்தால்தான் நியாயமாக இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிபிசிஐடி மூலமாக நியாயம் பிறக்கும் இந்த பிரச்சனையில் உண்மையான குற்றவாளிகள் உண்மையான பின்னணிகள் கண்டுபிடிக்கப்படுமா என்பதை ஒற்றை வார்த்தையில் உங்களுக்கு நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும். யாருமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது, ஃபேரா நடக்கும். இதுல ஒண்ணு தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, உங்கள் பார்வையில் ஒரு வரி என்ன கேட்டா, இதுக்கு வந்து சப்போஸ் சிபிஐ தான் என்கரி பண்ண ஒரு இன்சிஸ்டன்ஸ் பொண்ணோட அப்பா கேட்டா தப்பே இல்ல. சிபிசிஐடி பண்றத சிபிஐ பண்ண போறது அதே டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணா இவங்களுக்கு தான் நல்லது, கவர்மெண்ட்டுக்கு தான் நல்லது. எனக்கு கிடைத்த தகவலின் பேரில் விஷ்ணுபிரியா அவர்களின் தற்கொலைக்கு அவர்கள் தான் காரணம் ஒழிய காவல் சேர்ந்த யாரும் காரணம் இல்லை என்பது அழுத்தம் திருத்தமான ஆணித்திருத்தமான கருத்து. சரி, நேர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் இதனுடைய விசாரணையில் நியாயமான முடிவுகள் நமக்கு கிடைக்க இருக்கும், நல்லது நடக்கும், நன்மைகள் பிறக்கும் என்பதான எதிர்நோக்கோடு நாமும் காத்திருப்போம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.